கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது மூன்று பிள்ளைகளை நம் கண்முன்னே பார்க்கிறோம், ஒரு கட்டடத்தை ஒரு வளாகத்தை பார்க்கிறோம். பிள்ளைகளுக்காக பெண்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த தேவ ஊழியத்தில் இது ஒரு உள்ளங்கை மேகம். அல்லேலூயா. ஒரு சிறிய அளவில் இருக்கின்றது, ஆனால் நிச்சயமாக தேவன் இதை மேன்மையாக நடத்துவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதிகளில் போகும் பொழுது பாருங்கள், ஏராளம் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்திய தேசத்திலே ரொம்ப பின்தங்கின நிலை அநேகருக்கு இருக்கிறது. ஒரு முறை இந்த பாம்பே அந்த பக்கங்களில் போயிருக்கும் பொழுது, குறிப்பாய் போய்சர் என்கிற இடத்துக்கு போயிருக்கும் பொழுது, குப்பை பொறுக்கிற மக்கள் நடுவிலே நம்முடைய ஊழியர் ஊழியர் செய்து கொண்டிருந்தார். சில வீடுகளுக்கு கூட்டிட்டு போனார், அவங்களுடைய வாழுகிற சேரிக்கு கூட்டு போனார். ரொம்ப சங்கடம், எப்படி ஒரு மிசரபிள் லைஃப், பரிதாபமான ஒரு வாழ்க்கை, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வாழ்வு, அதுவும் அந்த பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் பல்வேறு பாதிப்புகளுக்குள் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்வு எழும்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சங்கடம் அதெல்லாம். அதே போல கடந்த வருடத்திலே அசாம் போயிருந்த பொழுது, அங்குள்ள தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கிற பிள்ளைகள், பிள்ளைகளை படிக்க விடுறதில்லை, பிள்ளைங்க எல்லாம் தேயிலை பறிக்க இலை பறிக்கிறதுக்கு போயிடணும். ஒரு பிள்ளையை குறித்து சொன்னார்கள், பக்ஜான் சபையிலே நல்ல மார்க் எடுத்திருக்கா, ஆனால் படிக்க விடலை, டென்த்தோடு போதும், இனி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யணும். அந்த பிள்ளை எப்படியா படிக்க வைக்கலாமா, இந்த மாதிரி பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறாங்க. அப்போ சரி, அவங்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம ஒரு ஆன்லைன் கல்வியாவது, யார்கிட்டையாவது பேசி எப்படியா ஒழுங்கு செய்து ஒரு ஆன்லைன் மூலமாவது கல்வியை கொடுக்கலாமா என்றெல்லாம் பார்த்தா அங்கே இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒரு லைனும் அந்த காட்டுக்குள்ளே கிடைக்காது. அப்படி இருந்தாலும் விடமாட்டாக, அதிகாலையில் எழும்பி ஓடணும், ராத்திரி வரணும், பல சூழ்நிலைகள் பார்க்கும்பொழுது அவ்வளவு சங்கடம். நல்ல ட்ரைபல் பிள்ளைகள், மலை கிராமங்கள் வாழக்கூடிய ட்ரைபல் கேர்ள்ஸ், இப்படி நிறைய இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னு சொன்னால் அங்கே நமக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த சேவைகள் நமக்கு இன்னும் அங்கே கொண்டு வர முடியல. ஒரு கல்வி சேவை செய்கிறோம், செம்ஸ் என்கிற பள்ளிக்கூடம் மூலம், அதில் ஒரு 17-18 கிராமத்து பிள்ளைகள் வருகிறார். அங்கே என்னென்னா, சின்ன வயசுல வயல் அறுவடைக்கு கொண்டு போயிடுவார், வயல் வேலைக்கு. அங்கெல்லாம் எரும மாடு, அது இங்கே காள மாடு வேலை செய்கிற மாதிரி அங்கே எரும மாடு தான். இந்த எரும மாடை மேய்க்கணும், அது எரும மாடை சுத்தமாக வச்சுருப்பார், நீட்டாக வச்சுருப்பார்கள், வீட்டிலேயே வச்சுருப்பார்கள். அதுக்கு அது போடுற சாணியெல்லாம் எடுத்து வரட்டி தட்டி அதை காய வச்சு அது ஒரு சேல்ஸ் அவங்களுக்கு. இதெல்லாம் பிள்ளைகள், பிள்ளைகளை விட மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் போகும்போது வித்தியாச வித்தியாசமான நிலைமைகளை காண்கிறோம். இனி வடக்கே மட்டுமல்ல, தெற்கே கூட, தமிழ்நாட்டுக்குள்ளே கூட கிராமங்களில் போகும்பொழுது என்ன பரிதாபங்கள். அல்லேலூயா. தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக நம்ம ஊழியத்தை செய்கிறோம். அங்கே ஆடு மேய்க்கிற பிள்ளைகள், அங்கிருந்து அந்த காலத்தில் பாஸ் தங்கமணி வத்தல்மலை அவர் கொண்டு வந்த பிள்ளைகள் சிலர்லாம் இன்னைக்கு நல்லா வளர்ந்து நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பையன் ஈரோட்டில் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான். அவன் இந்த சாமியல் இல்லத்துக்கு வராமல் இருந்திருந்தானா, ஆடு மேய்ச்சிட்டே இருந்திருப்பான். அவன் இன்னைக்கு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான், அவனுக்கு மனைவி ஒரு பிள்ளை. இப்போ அவன் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தான், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நான் மூணு பேருமா ஊழியத்துக்கு வரோம், 6 மாசத்தில் வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம். ஆகவே இப்படி கடல் மாதிரி இருக்கு தேவைகள், நாம கொஞ்சம் ஒரு சின்ன இதை செய்கிறோம், ஆனால் நமக்கு ஒரு விஷன் பெருசா இருக்கணும், எல்லாருக்கும் தரிசனம் பெரிதா இருக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் மகா பெரியவர். அல்லேலூயா. ஆகவே நம்மை நிச்சயம் இன்னும் பெருக பண்ணுவார், இந்த ஊழியத்திலே இன்னும் பெருக பண்ணுவார். ஸோ அந்த ஒரு தரிசனத்தோடு தான் இன்றைக்கு சிறு பெண்கள் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிறு பெண்கள், முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 5:22-23 வசனங்கள். அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை, இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து பார்க்கிறோம், வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரண அவஸ்தையோடு அவள் இருந்து கொண்டிருக்கிறாள்.
தகப்பன் உதவியற்ற நிலைமையில் ஓடி வந்து இயேசுவண்டை விண்ணப்பம் செய்கின்றார். அப்போ இந்த பெண் வியாதியினால் மரணம் அடைகின்ற, சரீர வேதனைகளால் கஷ்டப்படுகின்ற திரள் கூட்டமான சிறு பெண்களை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. எவ்வளோ சின்ன பிள்ளைகள் இன்றைக்கு பலவித வியாதிகளினால் தாக்கப்பட்டு அவர்கள் மரணம் அடைகின்றார்கள், வாழ்க்கையில் மிகுந்த வேதனை அடைகின்றார்கள். மால் நியூட்ரிஷன் என்பது நம்முடைய தேசத்தின் ஒரு பெரிய சாபம். கர்ப்பவதிகளுக்கு சரியான ஊட்டச்சத்து கிடையாது, அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் பலவீனர்களாக இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு சரியான நியூட்ரிஷன் அல்லது ஊட்டச்சத்து கிடையாது. இதனால் எத்தனையோ பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுதே இறந்து போகிறாங்க, ஸ்திரீகள் பிரசவிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் பிறந்தது வளர்றதில்லை. ஒருவேளை தமிழ்நாட்டில் அந்த ரேட்டு குறைவாக இருக்கலாம், பர்சன்டேஜ் யூபி மாதிரி இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு சிறு பெண்ணை பைபிளில் நமக்கு காட்டியிருக்கும் பொழுது அது இப்படிப்பட்ட அநேக சிறு பெண்களை குறித்த ஒரு கவனத்தை ஈர்க்கத்தக்கதாக இருக்கின்றது. அல்லேலூயா. நாம் ஜபம் பண்ணும் பொழுது பல வேளைகளில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அதிகமாக ஜபிக்கிறோம். நல்லா ஜபிக்கணும், அப்போதான் ஊழியங்கள் வெற்றியாக நடக்கும், எல்லா ஆசீர்வாதம் மக்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மக்களையும் கண்முன்னால் வைத்து அடிக்கடி உங்கள் ஜபங்களிலே இவர்களுக்காகவும் ஜபிப்பீர்களாக. தொடர்ந்து நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனையோ பேருக்கு சரியான ஒரு ஆகாரம் கொடுக்க இல்லை. அதுவும் பாருங்க, நிறைய குடும்பத்தில் பையன்மாருக்கு கொடுப்பா, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது என்னமோ ஒரு ரெண்டாம் தரமா வச்சு நடத்தக்கூடிய சுபாவம் இன்னும் பல கிராமங்களிலே இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ இந்த சிறு பிள்ளைகள், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், ஆகாரம் வேணும், சுகம் வேணும், அதற்காக நாம ஜபம் பண்ணணும். அநேக பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வாழ்வு கிடைக்கும் பொழுது அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இதே பிள்ளையை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு அங்கே வீட்டுக்கு நேரா போய் கொண்டிருக்கிறார். அப்போ என்னாச்சு, பிள்ளை மரித்து போச்சு. அப்போ வந்து தகப்பன் சொல்றாங்க, இப்படி ஆகி போச்சு. அவர் சொல்றாரு, ஐயா இனி நீங்க வரண்டா, போதகரே இனி வரண்டா ஐயா, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஐயா என்று சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு, மார்க்கு சுவிசேஷம் 5:36 இயேசு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்க வீட்டில் போய் பார்த்தா இறந்து போன உடனே அந்த பரிபாடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அங்க உள்ள வழக்கத்தின்படி இது அழுகிறது, இது பண்றது எல்லாம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு முறை இருக்குல்ல, சில இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப பாட்பாடி அழுவார்கள். சில இடத்துல போனா ஒவ்வொரு முறை இருக்கு. இங்கே அது மாதிரி எல்லாம் தாரை ஊதுகிறது அது இதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாம் நடக்குது அந்த வீட்டில். இயேசு போறார். போன உடனே இயேசு சொல்லார், அவள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு. அல்லேலூயா. அழுத பார்த்து எல்லாம் சிரித்தது, இவருக்கு இவ்வளவு தெரியாதா, மறிச்சு போயாச்சு, எல்லாம் முடிந்து போச்சு. இதுதான் அடுத்த கூட்டம் பிள்ளைகள், ஹோப்லெஸ் கேர்ள்ஸ், நம்பிக்கையற்ற பிள்ளைகள். ஹோப்லெஸ், முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் இல்லை, இவள் வாழ்க்கை இதுதான், இவள் வாழ்க்கை மாடு மேய்க்கிறது தான், இவள் வாழ்க்கை சாணியை அள்ளுகிறது தான், இவள் வாழ்க்கை தைல தோட்டத்தில் டெய்லி தைல பறிக்கிறது தான். நோ அதர் ஹோப், ஹோப்லெஸ். இப்படி ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் மிஷனரி ஊழியத்தின் மூலம் அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதே வேளையில் நாம் இவ்வளவு பேர் விசுவாசிகளா இருக்கிறோமே, தேசம் முழுவதிலும் நாம் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் கை கொடுத்தா சில பிள்ளைகளை தூக்கி விடலாமே என்றுதான் இந்த தர்ம ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. நம்முடைய முக்கிய ஃபோக்கஸ் சுவிசேஷம், மிஷனரி ஊழியம், அதுதான். சபையை கட்டி எழுப்பி சபையிலே மக்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. ஒரு நாளும் அந்த பிரைமரி விஷனை விட்டு நம்ம மாறுவதில்லை. ஆனா வெறும் பிரைமரி விஷன்ல இருந்துட்டு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு ஒரு ஆளுக்கு கூட உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா அது பைபிளுக்கு ஒத்து வராத காரியம். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை கிரியையிலே காண்பி என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். ஆமென். உன்னிடத்தில் பசியோடு வர்றான் ஒருத்தன், வஸ்திரம் இல்லாம வர்றான் ஒருத்தன், நான் இயேசு இடத்துல ஜெபிக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொல்றதை பார்க்கிலும்
நீ இருக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுத்து விடுப்பா, அதுதான் விசுவாச கிரியை. அல்லேலூயா. யாக்கோபின் நிருபத்திலே இது ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. அதனால அன்பர்களே, நாம் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற பிள்ளைகளை நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதிரி நம்பிக்கையே இல்லாத பிள்ளைகள், படிக்க ஆசை, படிக்க வாய்ப்பே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில பிள்ளைகளை குறித்து, வாழ ஆசை, வாழ வாய்ப்பு இல்லை ஐயா, எழும்பு ஆசை, எழும்பவே முடியாது ஐயா, இந்த சமுதாயம் அப்படி இருக்கிறது, நாடு அப்படி இருக்கிறது, அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் அப்படி இருக்கிறது, என்ன செய்வது என்ன செய்வது. சில இடத்துலாம் பார்த்தா வேற என்னெல்லாமோ நடக்கிறது, ஆனா இது ஒன்றும் நடக்காது. ஆமென். ரொம்ப சங்கடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஹோப்லெஸ் கேர்ள்ஸையும் நாம நினைத்து அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பிள்ளையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 7:25-26 ஆகிய வசனங்கள். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை இயேசுவை வேண்டிக் கொண்டாள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கின்றாள். அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஓடோடி வந்து இயேசுவிடத்திலே ஒரு இரக்கத்தை கேட்கிறாள். பொசஸ்ட் கேர்ள்ஸ் அநேகர் இந்த பரிதாபத்துக்குள்ளும் இருக்கிறத பார்க்கிறோம். அசுத்த ஆவி சில பிள்ளைகளுக்குள் புகுந்து விடுகிறது. ரொம்ப சங்கடம். திடீரென்று ஒருவர் ஒரு நாள் உபாச கூட்டத்தில் வந்திருந்தார். நாங்கள் சும்மா இந்த பக்கமாக போனோம், ஜப சத்தம் கேட்டுச்சு, உள்ளே வந்தோம். என்னையான்னு கேட்டா, ஐயா நான் இந்த பக்கத்தில் கட்டட பணிக்காக வந்திருக்கேன், நான் ஊர் தூரமாக இருக்குது, என் பிள்ளைய பாருங்க, இந்த அந்த பிள்ளையும் அன்னைக்கு வீட்டில் விடாமல் முடியாமல் கூட்டிகிட்டே வந்திருக்கார். அப்போது இந்த பிள்ளைய பாருங்க, நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்துச்சு ஐயா, சாயங்காலம் எங்கள் வீட்டு வாசலில் போய் அப்படியே பார்த்துட்டு நின்னது, அப்படியே நிற்கிது. என்ன பார்த்துட்டு நிற்கிது, கூப்பிட்டா வராது, பிறகு கிட்ட போய் பார்த்தா ஒரு ஏரியாவை மட்டும் அதை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறது, திடீர்னு பார்த்தா சிரிக்க ஆரம்பிக்குது, அழ ஆரம்பிக்குது, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இது வரைக்கும் ஒரு இது இல்லையே அப்படின்னு. பாருங்கள், நல்ல ஒரு பிள்ளை, படிக்கிற ஒரு பிள்ளை, பிசாசினுடைய ஆவிகள் ஆட்கொண்டு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை தொலைக்க பார்க்கிறது. இன்னொரு பிள்ளையை குறித்து ஞாபகம் வருகிறது. பிஹெச்டிக்கு ரிசர்ச் பேப்பர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கா, அவ்வளவு இன்டெலிஜென்டான பிள்ளை. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, என் பிள்ளைக்கு வளர்ச்சியில் எரிச்சல் அடைஞ்சு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, டெய்லி ஒரே உபத்திரவமாக இருக்குது, இந்த பிள்ளைக்கு பேப்பரை எடுக்க முடியலை, கையில் படிக்க முடியலை, அலக்கழிக்குது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்வு இன்றைக்கு பிசாசின் ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு ரொம்ப வேதனைக்குள் போய்கொண்டே இருக்கிறது. அழிக்கிறான். இந்த அழிக்கிற பிசாசின் கிரியையை அழிக்கும்படி தான் இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக மற்றவர்கள் செய்கிற சமூக சேவையை பார்க்கலாம், நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. அல்லேலூயா. அவங்களுக்கு வந்து ஒன்லி சோசியல் இதுதானே இருக்குது, சமூக சேவை செய்யணும்னு ஒரு ஆசையோட செய்யறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு வந்து கூடவே கர்த்தருடைய வல்லமை இருக்கனால இந்த கட்டப்பட்டவர்கள் விடுதலை ஆகிறது ரொம்ப எளிது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மன வளர்ச்சி குன்றினவர்களுக்கெல்லாம் இப்படி யோசிக்கிறது அதனாலதான். ஒரு காலத்துல எல்லா ஜப வீடுகள்லமே இந்த மாதிரி பண்றவங்க போயிருப்பாங்க, இரவு பகலா அங்க ஜபம் நடக்கும், விடுதலைகள் உண்டானது. இப்ப கொஞ்சம் காலங்களா பார்த்தா அதுக்குள்ள வாய்ப்புகளே இல்லை. அரசாங்கமே தடை பண்ணுது, அங்க கட்டி போடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது, அடைச்சு போட்டுறக்கூடாது, பல சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, சரி நம்ம ஸ்தாபனமா இருக்கிறோமே, இந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல கூட்டி வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒழுங்கின்படியான காரியங்களையும் செய்து அவர்களுக்காக ஊக்கமா நாம ஜோமனும் பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு சிறு பெண்கள் என்கிற ஃபோக்கஸ்ல பேசுறதுனால இந்த ஒரு கூட்டத்தை பத்தி பேசுகிறேன். பொசஸ்ட் கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க, ரொம்ப சங்கடம். இந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வாழ தெரியாது புருஷனோட, அந்த பிசாசு எப்படி வாழ விடும், அது உள்ள இருக்குதே, வாழ்க்கையே நாசமா போகுது.
அது ரொம்ப சங்கடங்கள் இதனால வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். சோ இவைகளை குறித்த ஒரு பாரத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்மை கொண்டே இது போன்ற அநேகருடைய வாழ்வில் ஒளியேற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது சிலவேளை பொசஸ்டா இருக்காது, ஸ்பிரிட் லெட் கேர்ள்ஸ், ஆவியினால் பொல்லாத ஆவினால் வழிநடத்தப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்காது. அதை ஆட்கொள்ளல, அதை அலக்களிக்கல, ஆனா ஃபுல்லா ராங் கைடன்ஸ், தவறான கைடன்ஸ். நல்ல காரியத்தை நேரம் வரவே விடாது, படிப்புன்னா அதுக்கு நேரம் வர விடாது. அது இங்கேயும் பார்க்கலாம், சில சமயம் 10-20 பிள்ளைகளை கூட்டி வச்சா ஒன்று ரெண்டுக்குள்ள அந்த ட்ரபுள் இருக்கத்தான் செய்யும். அது என்னதான் நீங்க சொல்லி கொடுங்க, புத்தி வராது. ஏன்னா அங்க வேற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஒரு ஈவில் ஸ்பிரிட் கூட அது உள்ள வராட்டாலும் வெளியே நின்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, தவறா அதுக்கு வாழ்க்கையை அழிக்கணும். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இயேசு சொன்னார், நானோ அவைகள் ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் டீல் பண்ணுவீர்கள். பொறுமையோடு பண்ணுங்கள், ஜபத்தோடு செய்யுங்கள். அந்த பிசாசின் கிரியைகளை துரத்தி விடும் பொழுது அந்த பிள்ளைகளுக்குள் ஒரு தெளிவு வந்துடும். அல்லேலூயா. சில ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரபிள் மேக்கர்ஸா இருப்பார், அடுத்த பிள்ளைய சும்மா இருக்க விட மாட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவி. அல்லேலூயா. அப்ப இவைகளை துரத்த நமக்கு முடியும். நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தந்திருக்கார், ஜெபிக்கிற கிருபைகளை தந்திருக்கிறார், விசுவாசத்தை தந்திருக்கிறார். சோ நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு இன்னும் மேன்மை அடையும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தாபனம் முழுசுமே ஜெபமணி கொண்டிருக்கிறோம். இன்னும் அந்த ஜெபங்களை நாம் வலுப்படுத்துவோம், ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்ததாக பாருங்க, இன்னொரு பிள்ளையை பற்றி நான் சொல்ல விரும்புறேன். மத்தேயு 14:8, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். யாருன்னு புரியுதா? ஆளு சிறு பண்ணு கேட்கறது என்ன கேட்கறா பார்த்துக்கிடுங்க. யோவான் ஸ்நானன் என்கிற தீர்க்கதரிசியுடைய தலை அவளுக்கு வேணுமா? இது பாவம். அவ என்ன செய்வா? ஏவப்பட்டு. யாரனால் ஏவப்பட்டது? இந்த பொல்லாத தாய், பொல்லாத தாயினால் தவறாக ஏவப்பட்டு இந்த பிள்ளை இப்படி ஒரு பெரிய இரத்த பழிய வாங்கி கட்டது. இத மாதிரி ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐயா. தகப்பன் தாய் சரியில்லை. இன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறோம்ல, என்ன என்ன பயங்கரங்கள். புருஷனுக்கு துரோகம் செய்கிற மனைவிகள், மனைவிக்கு துரோகம் செய்கிற புருஷர்கள், அதுதானே அங்க நடந்தது. அதனாலதான் யோவான் ஸ்நானன் அதை எச்சரித்தான். ஏறாவது ராஜாவே எச்சரித்தான், நீ இவ்வளவு வச்சிட்டு இருக்க சரியில்லை, அவன் சகோதரனுடைய மனைவி அல்லவா. அந்த எச்சரிப்பு கொடுத்ததுனால, ஆனா ஏறவதுக்கு அவனை பிடிக்கும், யுவான் ஸ்நானா ரொம்ப பிடிக்கும். இவா பழி வாங்கணும்னே இருந்தா வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் ஏறவது பர்த்டேல இந்த புள்ள டான்ஸ் ஆட அவன் சொல்லான், நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் இப்போ அது ராஜாக்களுக்கு ஒரு 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 டைலாக் அவர்களுக்கு. இப்படி பேசின உடனே இவன் டைமை கரெக்டா யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டான். எப்படி சிறு பிள்ளைகள் எவ்வளோ பெரிய இரத்த பழிகளுக்கு ஆளாகிறார்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள். காரணம், அவர்கள் களங்கமற்ற இருதயத்தோடு தான் இருக்காங்க, ஆனால் வழி நடத்துகிற ஆட்கள் சரியில்லை. ரொம்ப சங்கடம். ஹாஸ்டலில் கொண்டு விட்டால் அங்கே எத்தனை பிரச்சனை நடக்குது, பேப்பர்லேயே வரதை பார்க்குறோம் இல்லையா. பாதுகாப்பான இடங்கள்லேயே பாதுகாப்பு இல்லை, படிக்க விடுற இடங்கள்லேயே பாதுகாப்பு இல்லை. தவறாக கைடு பண்ணி தங்களுடைய சில சுய இச்சைகளையும் தங்கள் இஷ்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த சின்ன பிள்ளைகளை, ரொம்ப சங்கடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த சம்பவம் நான் சொன்னேன், மிஸ்யூஸ் பண்ணிட்டா தாய் அந்த பிள்ளைய. மிஸ்யூஸ்டு கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் அழிக்கப்படுகிறது, மனம் பாதிக்கப்படுகிறது, அவர்களை மிக மோசமான காரியங்களுக்குள் தள்ளுகிறார்கள். விபச்சாரம், வேசித்தனம், அதெல்லாம் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் விரும்பி போகிற ஆட்கள் கிடையாது, பாதிக்கு மேலே திணிக்கப்பட்ட ஆட்கள். ஆதாரம் இல்லை, பசி கொடுமை தாங்கலை, வேலை வாங்கி தாரையும் கூப்பிட்டு போகிறான், அல்லது கூட்டிகிட்டு போகிறா, பிரச்சனைகள், வாழ்க்கையே நாசமாக போகுது. இது மாதிரி எத்தனை பேர், எத்தனை பேர். ஆகவே இந்த மாதிரிப்பட்ட பிள்ளைகளும் அநேகர் இருக்கிறாள் என்பதை நம்முடைய கவனத்திலே நாம் கொள்வோமாக.
இது மாதிரி தப்பு செய்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி அநேகருக்கு வாழ்வு கொடுக்க ஆண்டவர் இயேசு நம்முடைய ஊழியத்தை இந்நாட்களில் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. கடைசியாக ஒரு பெண் ஒரு சிறு பிள்ளையை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5:2-3 சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அல்லேலூயா. இந்த சிறுபெண் பாண்டட் கேர்ள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவள், அந்நிய தேசத்துக்காரி, சிறை கைதியாக இவளை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி தன் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ள வந்திருக்கா. நல்லா இருந்திருப்பா, யுத்தத்தின் காரணமாக திடீரென வாழ்க்கை புரட்டி போடப்பட்டிருக்கு. ஆனால் வந்த இடத்துல இவள் அடிமை. இன்னைக்கு இது மாதிரி நிறைய பாண்டட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. நான் உத்தரப்பிரதேசத்தை குறித்து உங்களுக்கு சொன்னேனே, ஒரு முறை நான் ஒரு ஊழிய ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது அங்கே விஸ்தாரமான வயல் நிலங்கள், அதில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து இந்த செங்கல் சூளை நடக்குது. அப்போது ரெண்டோ மூணோ நாள் நான் தங்கியிருக்கும்போது பார்க்குறேன், எப்பவுமே ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. ராத்திரி லைட்டு போட்டு வேலை நடக்கு, காலையில் எழும்பினாலே அங்கே வேலை நடக்கு. இதை பற்றி விசாரிக்கும் பொழுது சொன்னார்கள், இங்கே இவங்கெல்லாம் ஒரு சைஸ் கொத்த அடிமைகளாக்கும், ஒரு குடும்பத்தை விலை பேசி உள்ளே வச்சிருவான். அந்த தாத்தான்னு வச்சுக்கோங்க, தாத்தா பாட்டி விலை பேசி உள்ளே போய் அவனுக்கு இந்த பழைய கால கொத்தடிமை மாதிரி இப்போவும் வட இந்தியாவில் சில கிராமத்தில் இருக்குது. இவ போயிட்டாங்கன்னா இவ பிள்ளைகள்லாம் நல்ல பெரிய ஆட்களாக இருக்கு, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, பேர பிள்ளைகளே உழைக்குது. அந்த மாதிரி சந்ததி சந்ததியாய் அந்த செங்கல் சூளை ஓனருக்கு இவங்க அடிமைகள். என்ன சங்கடம், இவ்வளவு அரசாங்க சட்டங்கள் இருக்கும்போது, படித்தவர்கள் இருக்கும் பொழுது, இதுக்கெல்லாம் தனி ஸ்குவாடெல்லாம் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு, ஆனால் நடக்கிறது நடக்கத்தான் செய்யுது. அதில் உள்ள பிள்ளைகள் காலையில் எழும்பினோடனே வேலை தான். பழைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் செய்தது போல எலும்பனிலேருந்து உறங்கிறது வரைக்கும் செங்கல் அறுக்கணும். அதுதான் கண்ணால் பார்த்தது, ரொம்ப சங்கடம். அப்போது இவா இது மாதிரி ஒரு பாண்டட் கேர்ள்ஸுக்கு இவா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போல நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. சிறைபிடிக்கப்பட்டவள் வாழ்க்கையில் இனி அந்த பிள்ளைகளுக்கு தன்னுரிமை இல்லை, விரும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பரிதாபங்களில் இன்றைக்கும் இந்த தேசத்தில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைக்கும் கிடைச்ச ஒரு பாக்கியம், எப்படிய படைத்தலைவனுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டான். அங்க நாகமான் மனைவிக்கு இவள் பணிவிடைக்காரியாக இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாகமான் திடீர்னு ஷர்ட் போடாம இருக்கும் பொழுது பார்த்தா ஃபுல்லா குஷ்டரோ, அதிர்ந்து போனாள். ஐயோ, நம்முடைய எஜமான் நாட்டிலே பெயர் பெற்றவர், ராஜாவுடைய ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடியவர், எந்த யுத்தத்தையும் ஜெயிக்கக்கூடியவர், ஆனா அவர் சரீரத்தில் குஷ்டரோகமா? அவள் சும்மா இருக்கல, உடனே தன் நாச்சியார் எஜமாட்டிகிட்ட சொன்னாமா, எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா தீர்க்கதரிசி, இவர் மட்டும் அங்கே போனாருன்னா ஃபுல் சுகமாயிடும். அழகான நற்செய்தி சொன்னாள். அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் பாருங்கள், அவளுக்கு தன் நாட்டின் மேன்மை, தன் தீர்க்கதரிசியின் மேன்மை, தன் கர்த்தருடைய வல்லமையின் மேன்மை தெரிகிறது. அதை சொல்ல அடக்காம அழகா சொன்னா, அதனால் அந்த பெரிய நாகமானுக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அவன் விசுவாசியாக மாறினான் என்றுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரியை இந்த பிள்ளையின் மூலம் உண்டானது. இன்றைக்கும் நிறைய பாண்டட் கேர்ள்ஸ் இருக்காங்க, அபாண்டன் கேர்ள்ஸ், கைவிடப்பட்ட தள்ளிவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. இதுகளெல்லாம் மீட்கப்பட்டு இவர்கள் நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளாக, அநேகருக்கு இவர்கள் கை கொடுக்கிற பிள்ளைகளாக எழும்புவார்கள் என்றால் நாம் செய்கிற அந்த சேவை இன்னும் மேன்மை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ நல்ல ஒரு தரிசனத்தோடு கூட நாம் முன் செல்வோம். எல்லாரும் இணைந்து உங்கள் ஜபங்கள்ல, சிறுதுளி ஜபங்கள், அது ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. ஸோ நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஒத்துழைங்க, இந்த வசனங்களை நினைவில் கொள்ளுங்கள். எங்கே நீங்கள் போனாலும் இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கட்டும். அதை ஒரு வேற ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு ஜபமாக அந்தந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா, ஏன்னா இயேசுடைய உள்ளம் ஏங்கிட்டே இருக்கு இந்த பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. அவர்
அவர் என்ன அவர் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிட்டார் சிலுவையில். இப்போ நம்ம எல்லாம் முன்ன நின்னா நம்ம மூலம் செய்வார் அப்படிதானே. இப்போ இனி அவர் வந்து செய்ய முடியாதுல்ல, அவர் அவரை நாம தான் சுமந்து செல்லும் கழுதை குட்டிகளாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த இந்த ஊழியத்தையும் நம்மால் இயன்ற அளவு நாம் சுமந்து செல்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நான் சொன்ன இந்த காரியத்தை கொஞ்சம் மனசுல எடுத்து கர்த்தரோடு ரெண்டொரு வார்த்தை பேசும்படி மிக அன்போடு கேட்கிறேன். எல்லாம் கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம போறது அது பெரிய பிரயோஜனம் இல்லை. நாம கொஞ்சம் உள்ளத்துல எடுத்து ரெண்டு வார்த்தை பேசுங்க. அப்பா இப்படிப்பட்ட எத்தனையோ பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அப்பா நாங்க இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் மொத்தம் மூணே பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அப்பா இன்னும் பெரிதானவைகளை செய்ய எங்களை பலப்படுத்தும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, அப்பாவோடு பேசுங்க, ஒரு வார்த்தையாவது பேசுங்க. தகப்பனே எங்கள் கரங்களை பலப்படுத்தும், எங்கள் ஊழியங்களை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் எங்கள் எல்கைகளை விரிவாக்கும், ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும். எவ்வளோ மாநிலங்களில் எத்தனையோ விதவிதமான பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்களே, கர்த்தர் இறங்க மாட்டீரோ. ஹாலேலூயா. சரியான சாப்பாடு இல்லாம, சரியான சத்துணவு கிடைக்காம எத்தனை பிள்ளைகள் தேவனையே இறங்கும். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்து நல்லா ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். ஆமேன் ஆமேன். வார்த்தைகளை சொல்லி ஜபம் பண்ணும்போது அது கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தர் அதை கண்டிப்பாக கேட்டு கிரிய செய்வார். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் பலர் பட்டம் கட்டி வச்சுட்டாங்க, இவ மோசக்காரி, அப்படியும் நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க. சிலருக்கு படிக்க வாய்ப்பு இல்லை, எந்த வசதியும் இல்லை, நம்பிக்கையே போச்சு, எதிர்காலம் நம்பிக்கையே இல்லை. இந்த பிள்ளைகளை நினைத்தருளும் நாதா, நினைத்தருளும் நாதா. கர்த்தர் இறக்கம் செய்யப்பா, இறக்கம் செய்யப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. அந்த அசுத்த ஆவி பிடித்த அந்த சிரபணிகா ஸ்திரீயினுடைய பிள்ளைக்கு நீர் தூரத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி சுகத்தை கொடுத்தீங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இந்த அசுத்தாவிகளால் அலைக்கழிக்கப்படுறாங்க. இயேசுவே எங்கள் ஜெபங்களை கேளும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், எங்கள் ஒவ்வொரு சபைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே எங்களுக்குள் இருக்கிற பிள்ளைகள் கூட கீழ்ப்படியாமையில இருக்கிறாங்கப்பா, ஒத்துழைக்காம இருக்கிறாங்கப்பா, சில சுபாவங்கள் மோசமா இருக்குதப்பா. இதை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை கர்த்தர் அழித்து பிள்ளைகளை விட்டுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. என் தகப்பனே தாயினால் தவறா ஏவப்பட்டு வீண் பயங்கர பழி அனுபவித்து அந்த பிள்ளைய நினைக்கிறோம். அதுபோல இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ தெரியலையே தகப்பனே. எத்தனையோ தவறாய் வழி நடத்தப்பட்டு வாழ்விழந்து எல்லாம் இழந்து இயேசுவே வாழ்விழந்த பிள்ளைகளை நினைக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் மனம் இறங்கணுமே, கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. அடிமைத்தனத்துக்குள் கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள் அப்பா. எங்கேயோ ஒரு போட்டோவை பிடிச்சு வச்சுக்கிடுறான், அந்த போட்டோவை வச்சுக்கிட்டே அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் எங்கள் பிள்ளைகள் பலர் அடிமைத்தன நுகத்துக்குள் சிக்கி கிடக்கிறார்கள் அப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் என் தேவன் இறக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா. அற்புதம் செய்தருளும். இப்பொழுது எல்லாரும் அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி ஆமென். சிறு பிள்ளைகளின் விடுதலைக்காக, சிறு பெண்களின் விடுதலைக்காக அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். எந்த தூரத்தில் இருந்தாலும் நாமத்தில் அதிசயங்கள் விளங்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும், பிசாசுகள் துரத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. அழகான கிரியைகள் இந்த ஸ்தலத்தில் பலமாய் நடப்பதாக, இந்த ஸ்தலத்தில் பலமாய் நடப்பதாக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மறுரூபம் அடைந்தார்கள், மறுவாழ்வு பெற்றார்கள் என்கிற விசேஷித்த கிரியைகள் இந்த ஸ்தலத்திலும் வெளிப்படட்டும். கர்த்தாவே இந்த மாதிரி ஊழியங்களை இன்னும் பெருக பண்ணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், பெருக பண்ணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ்.
அங்குள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. முந்தைய சிறு பிள்ளைகள், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 4 கூட்டம் பெண்களை நினைப்பூட்டினீர். ஆனால் திரள் கூட்டமான பெண் பிள்ளைகள் மிகவும் பாதிப்புக்குள் இருக்கிறார். ஏசப்பா, மனம் இறங்குங்க அப்பா. எங்களை கொண்டு ரொம்ப செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கொண்டு எதை செய்ய விரும்புறீங்களோ அது இந்த தலைமுறையில நாங்கள் நல்லா செய்வதற்கு எங்களை பலப்படுத்துங்க ராஜா. இந்த ஊழியத்தை, இந்த ஃபுல் காஸ்பல் சேரிட்டபிள் மினிஸ்ட்ரியை பலப்படுத்துங்கப்பா. இந்த பெத்தேல் கேர்ள்ஸ் ஹோமை பலப்படுத்துங்கப்பா. இதிலே ஊழியர் செய்கிற தேவ மக்களை பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கொண்டு வந்து மறு ரூபமாக்குங்க, மறு வாழ்வு கொடுங்க. இயேசுவுக்காக மகிமையான சாட்சிகளாக எழும்பட்டோம். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற ஊழியத்திலே வரட்டும். மற்றவர்களும் இந்த சிறுபண்ணை போல நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருக்கட்டும்ப்பா. வந்து கூடியிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்வில் காண்கிற சில கஷ்டங்கள் அவைகளையும் மாற்றி விடுதலையாக்கும், பலப்படுத்தும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இந்த ஊழியத்தை, இந்த கட்டடத்திலே காரியத்திலே ஈடுபட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பல்வேறு நிலைகளில் துணை நிற்கின்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற போதவர்களை ஆசீர்வதியும். திரும்ப போற பயணங்களில் கூட இருக்கும் அன்பின் விருந்தை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியம் இந்த கல்வி ஆண்டிலே மிக சிறப்பாக எழும்ப உதவி செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த தர்ம சகாய ஊழியங்களோடும், இந்த இல்லத்தின் செயல்பாடுகளோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.